அனைவருக்கும் வணக்கம். நம் ஒவ்வொருவருக்குமே பலம் பலகீனங்கள் இருக்கும். சிலர் தங்களது பலத்தை நினைத்து பெருமை கொண்டவர்களாகவும் சிலர் அவர்களது பலகீனங்களை நினைத்து கவலை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த இரண்டு தன்மைகளிலும் நாம் இருக்கக்கூடாது. இறைவன் மீது பொறுப்பேற்படுத்திய நிலையில் நன்மையான நம்முடைய விருப்பங்களை மனதில் கொண்டு விளைவுகளை பற்றி கவலை கொள்ளாமல் செயல்கள் செய்ய வேண்டியது மட்டுமே நம் மீதான கடமை. மூசாவே, உம்முடைய கையில் இருப்பது என்ன என்று இறைவன் கேட்டபோது, இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன், இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார் மூசா. மூசாவே, அதை கீழே எறியும் என்றான் இறைவன். அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தபோது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாக மாறியது. இறை தூதர் மூசாவை அவரின் பலகீனமான ஒரு கைத்தடியை கொண்டு சூனியக்காரர்களை தோற்கடிக்க வைத்து பலம் கொண்ட ஒரு கொடுங்கோல் அரசனை வெற்றி கொள்ளும் அளவுக்கு இறைவன் பலப்படுத்தி கொடுத்த வரலாறு புனித குரானில் சொல்லப்பட்டுள்ளது. எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய மனதில் பெருமைகள் நிறைந்திருக்குமானால் நம்முடைய பலம் பலகீனமாக மாறலாம். மேலும் நம்முடைய வாழ்வு இறை பொருத்தத்தில் இருக்குமானால் நம்முடைய பலகீனங்கள் பலமாக மாறும். எப்போதும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது நாம் இறைவழியில் இருக்கின்றோமா என்பதை மட்டும்தான். இறைவழி என்பது இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நிலையில் நம்முடைய மனசாட்சிக்கு முரண்பாடுகள் இல்லாமல் வாழ்வதாகும். இறைவழியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு இடது கை கிடையாது. ஆனால் அவனுக்கோ தற்காப்பு சண்டை போட்டியில் மகுடம் சூட வேண்டும் என்று பெரிதும் ஆசை. கையும் காலும் பலமாயிருப்பவர்களுக்கே தற்காப்பு சண்டை போட்டியில் வெல்வதென்பது மிகவும் கடினம். ஒரு கை இல்லாத நிலையில் அவன் என்ன செய்துவிட முடியும்? இருந்தாலும் அவனுக்கு அதன் மீது ஒரு ஆழமான விருப்பம் இருந்து கொண்டேதான் இருந்தது. தனக்கு சண்டை கற்றுக் கொடுக்க வேண்டி பல குருமார்களிடம் சென்றான். எல்லாரும் அவனை பரிதாபத்துடன் பார்த்து அறிவுரை சொல்லி திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரு குருவிடம் சென்றான். அவர் அவன் கொண்டிருந்த விருப்பத்தையும் அவனையும் ஆழமாக கவனித்தார். உனக்கு நான் சண்டை கற்றுத்தருகிறேன், ஆனால் நீ என்னிடம் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடாது, நான் கற்றுத்தருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் என்றான். அவனும் இன்முகத்தோடு சரியென்றான். பயிற்சிகள் ஆரம்பமானது. பயிற்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தற்காப்பு சண்டை கலையின் ஒரே ஒரு தாக்குதல் முறையை மட்டுமே அந்த குரு அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என ஓடின. அந்த குரு அந்த ஒரே ஒரு தாக்குதல் முறையை தவிர வேறு எதனையும் அவனுக்கு கற்றுத்தரவில்லை. அவனுக்கே சலிப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் பொறுமையாக அவனால் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் அவன் பொறுமையாகவே இருந்தான். அந்த நிலையில்தான் தற்காப்பு சண்டை போட்டிகள் அறிவிக்கப்பட்டன. பல நாடுகளிலிருந்தும் திறமை வாய்ந்த பல போட்டியாளர்கள் வந்திருந்தார்கள். முதல் போட்டி அந்த இளைஞனுக்கும் ஒரு புகழ்பெற்ற பலம் வாய்ந்த இன்னொரு வீரனுக்கும் இடையே. எல்லோரும் நினைத்தார்கள், இந்த பையன் இந்த போட்டி முடிந்து உயிரோடு வந்தாலே பெரும் சாதனைதான் என்று. ஆனால் அந்த போட்டியில் அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த இளைஞன் வெற்றி பெற்றான். ஒரே ஒரு தாக்குதல் முறையை மட்டுமே பயன்படுத்தி எப்படி நம்மால் வெற்றி பெற முடிந்தது என்று அவனாலேயே அதனை நம்ப முடியவில்லை. இவ்வாறே அடுத்தடுத்த போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடினான். இறுதி போட்டியும் வந்தது. எதிரே பலமுறை மகுடம் சூடிய ஒரு பலம் கொண்ட வீரன் இளைஞனை மிக ஏளனமாக பார்த்தான். இவன் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்றெண்ணி அவனுடைய தற்காப்பு கவசங்களை கூட அவன் போட்டுக்கொள்ளவில்லை. போட்டி ஆரம்பமானது. மிகவும் கடுமையான பரபரப்பான அந்த போட்டியில் இளைஞனை வெற்றி பெற்றான். மகுடமும் சூடினான். கடைசியில் அவன் குருவிடம் பணிவுடன் கேட்டான், குருவே, என்னால் எப்படி போட்டிகளில் வெற்றி பெற முடிந்தது என்று. குரு மூன்று காரணங்களை அவனிடம் சொன்னார். ஒன்று, தற்காப்பு சண்டை கலையில் உள்ள யாரும் அவ்வளவு எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடினமான தாக்குதல் முறையை உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆர்வத்தின் காரணமாகவும் தொடர்ச்சியாக அது ஒன்றையே பயிற்சி செய்ததன் காரணமாகவும் அதை நீ கற்றுத்தேர்ந்தாய். இரண்டாவது, அந்த தாக்குதல் முறையிலிருந்து எதிராளி தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் அவன் உன்னுடைய இடது கையை பிடிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. ஆனால் உனக்குத்தான் இடது கையே இல்லையே, உன்னுடைய இந்த பலகீனம்தான் உன்னுடைய பலமாக மாறியிருந்தது. மூன்றாவது, மிக முக்கியமாக, எதிராளிகளின் மனதில் தங்களின் பலத்தை எண்ணி பெருமை இருந்தது. உன் மனதிலோ ஆழமான விருப்பமும் பொறுமையும் இருந்தது.
அதுவே உனக்கு அனைத்தையும் சாதகமாக அமைத்து கொடுத்தது என்று சொன்னார். இறை வழியில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை லேசாக மாறும். எதற்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். இறை வழியில் இன்னும் இன்னும் நிலைத்திருங்கள். இறைவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை எப்போதும் நம்முடைய உள்ளங்களில் உறுதிப்படுத்திக் கொள்வோம்.